வணக்கம் ஆண்டவரே அன்பு நெஞ்சங்களே நேற்று பார்த்த அதிகாரத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்த அதிகாரத்திற்கு செல்வோம் சில ஆசிரியர்கள் சில க அறிஞர்கள் சொல்வார்கள் நெருப்பு ஏரியில் போடப்பட்ட சாத்தானும் அதனுடைய தோழர்களாக இருந்த தீய மக்களும் நெருப்பு ஏரியில் போட்ட உடனே உடனே அவர்கள் அழிந்து விடுவார்கள் அவருடைய உருவமே இருக்காது ஒன்றுமே இருக்காது முடிஞ்சு போச்சுக்காத எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் உரு உருவமற்று விடுவார்கள் அப்படின்றது ஒரு கருத்து நெருப்பு ஏரியில போடப்பட்டவர்கள் என்றென்றும் வதைக்கப்படுவார்கள் என்பது மற்றொரு கருத்து வதைக்கப்படுவார்கள் இப்ப நரகத்துல வளைக்கப்படுகிறார்கள் என்று நம்ம சொல்றோம் இல்லையா இந்த நரகம் என்பது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது என்று சொல்கிறோம் பாருங்க அந்த பின்னணியில் தான் இந்த ஃபயர் ஆஃப் ஹெல் நெருப்பு ஏரி த லேக் ஆஃப் ஃபயர் இல்லையா அப்படின்றோம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இப்போ தீர்ப்பு வருகிறது இந்த நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் அல்லது அதான் கேட்டிகிசம் அது காத்தோலிக் சர்ச் தொடக்க காலத்தில் நின்று வரையினும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையே நம்ம அங்கே காட்டுறோம் என்ன நடுத்தீர்வு பொது தீர்வு பொது தீர்வு பற்றி பேசுகிறோம் கத்தோலிக்க மறைக்கல்வியில் இருக்கு அந்த பொது தீர்வு பற்றிய செய்தி இருக்கு பாத்தீங்களா அது இதுதான் அடிப்படை திருவெளி பிறகு மத்திய எங்கு சொல்வார்கள் நல்லவர்கள் நீங்க வாங்க என்னுடைய அரசியல் பங்கு பெறுங்கள் என்றெல்லாம் சொல்றது இயேசு சொல்றார் தீயவர்களை அவர்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படுகின்ற இதுக்கு தள்ளப்படுவார்கள் என்ற அங்கேயும் இருக்கு இங்கேயும் வருது இது தெளிவாக வரும் எப்படி வருது இது இறுதி தீர்ப்பை பற்றி பதினோராவது வசனம் வாசிங்க பின்பு பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன் பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன் ஒருவர் வீற்றிருந்தார் இல்லையா அவர் முன்னிலையில் மன்னகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன அங்க அந்த அரியணையில் வீற்றிருந்தார் யாரு அப்படின்னா தீர்ப்பு வழங்க யார் வீற்றிருப்பார் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இல்லையா அப்போ அந்த அரியணையில் வீற்றிருக்கிறார் பெரிய வெண்மையான ஏன் வெண்மையான வெற்றிக்குரிய வீற்றிருந்தார் விண்ணகமும் அந்த இருந்த இடமும் தெரியாமல் மறைந்து போயிற்று அவருடைய முன்னிலையில் ஆ அடுத்தது இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இப்ப இங்க சொல்றாரு இறந்தோரும் நல்லா கேளுங்க இறந்தோருள் சிறியோரும் பெரியோரும் அனைவரும் அந்த அரியணை முன் நின்றார்கள் இல்லையா இறந்தவர்கள் எல்லாரும் இருந்தாங்க அந்த அரியணை முன் நிற்க கண்டேன் அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இல்லையா வேறொரு நூலும் இருக்கப்பட்டது அது வாழ்வின் நூலாக அப்ப இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஏன் இறந்தோர் மட்டும் இருக்கப்ப உயிர் பெற்றவர்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நடுத்தீர்வை பொது தீர்வின் பொழுது எல்லாரும் இறந்து போயிடுவாங்களா உயிர் பெற்றவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு உருவகமா பார்க்கணும் இறந்தோர் என்பது பெரியோர் சிறியோர் யாராக இருந்தாலும் தீமையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்கள் அவர்களை இறந்தோர் என்று சொல்றார் உயிரோடு இருப்பவர்கள் நல்லவர்கள் அப்போ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா எல்லா மக்களும் இறந்தோரும் அதாவது தீமை நான் தன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் எல்லாரும் அந்த அரியணை முன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன் முன்னாடி அவர் வந்து நிற்கிறாங்க அப்ப நிற்கும்போது என்ன நடக்குது நூல் திறந்து வைக்கப்படுகிறது அது என்ன நூலுன்னு சொல்லி இருக்குது வாழ்வின் நூல் வாழ்வின் நூல் இருக்கு மற்றொரு நூலும் திறந்து வைக்கப்படுகிறது இல்லையா இங்க பாருங்க ரெண்டு நூல் இருக்கு இங்க ஒரு நூல் இங்க ஒரு நூல் இந்த நூல்ல நல்லது செய்தவர்கள் எல்லாருடைய பெயரும் இருக்கு மற்றொரு நூல்ல தீமை செய்தவர்களுடைய பெயரெல்லாம் இருக்கு ஒரு ஒரு உருவக காட்சி காட்சி தான் சரி எழுதப்பட்டிருந்தது பின்னர் அது பாருங்க பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது இப்ப நான் பார்க்கிறேன் பாருங்க அந்த கடலில் இருந்து அவர்களும் தீமை செய்தவர்கள் ஏன்னா கடல் என்று சொல்லும் போது தீமையின் உறைவிடம் ஆஹ் அவர்களையும் வெளியேற்றியது அடுத்தது அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின இது சாவும் பாதாளமும் என்பது ஒரு விதமாக இறந்தவர்கள் பாதாளத்தில் இருக்கிறார்கள் தீர்ப்புக்காகன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த மாட்கள் அவங்களும் வெளியே வராங்க இப்ப இவங்களை வந்து நான் வந்து சாவும் பாதாளத்தில் இருக்கும் எல்லாரும் அநியாயம் அக்கிரமம் செய்தவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால ரெண்டு விதமா பார்க்கணும் இறந்தவர்களை ஒன்று இறந்தவர்கள் சொன்னா கடலில் பிள்ளைகளாக கடலில் இருந்து வருபவர்களாக தீமை செய்தவர்களாக இன்னொரு இறந்தவர்கள் பாதாளத்தில் இருக்கிறார்கள் தீர்ப்புக்காக இல்லையா தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள் சரி என்ன நடந்தது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது நல்ல கவனிங்க ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது இதுதான் ரெட்ரிபியூட்டிவ் நீ நல்லது செய்தந்தா அதுக்கு ஏற்ப உனக்கு தீர்ப்பு இன்னொரு தீமை செய்திருந்தா தீமைக்கு ஏற்ப தீர்ப்பு அப்போ இது வந்து யாக்கோபு நூல் திருமுகம் தெளிவா அதை பற்றி பேசுது பவுலும் சொல்லுவாரு ஏசுனாரும் பல இடத்துல சொல்றாரு உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ப நீ உனக்கு வாழ்வு கிடைக்கும் அல்லது தண்டனை கிடைக்கும் செயல்களுக்கேற்ப நீ என் சின்னன் சிறியவர்களுக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கே செய்தியர்கள் நீ என் ஒரு சின்ன சிறிய ஒருவருக்கு செய்யாதவை கூட எனக்கு நீ செய்யாதவை அப்போ ஆல்வேஸ் நம்ம மார்ட்டின் லூத்தருடைய கொள்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிறந்த சகோதரர்கள் அதை பற்றி பேசுவாங்க சோலா அதாவது பவுலன் சொல்வார் நம்பிக்கையால் ஒருவன் வாழ்வு பெறுவான் எப்ரேயர் நாலாவது அதிகாரத்தில் நம்பிக்கையால் வாழ் பெறுவர்களை பற்றியெல்லாம் பேசுது பவுலும் பேசுறார் நம்பிக்கையால் ஒருவன் வாழ் பெற முடியும் என்று ஆனால் நல்லா கவனிக்கணும் நீ அநியாய அக்கிரமம் செய்துக்கிட்டே கடவுள் என்னை எப்படியும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை தவறான நம்பிக்கை சி மார்ட்டின் லூத்தரும் மற்றவர்கள் மற்ற அவருடைய ஆட்கள் நம்பிக்கைன்னு சொல்லுவது கடவுளை நம்பு ஆனா நீ என்னதான் பாவம் செய்தோம் நான் பலவீனம் நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு நட அப்ப கடவுள் உன்னை காப்பாற்றுவோம் இல்லையா பேதுரு மாதிரி ஆஹ் நீங்க வந்து நான் எவ்வளவும் பாவம் செய்வேன் கடைசியா போய் உண்டியில காசு போட்டு நான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது இல்லை அதுதான் இங்க சொல்றாரு ஒவ்வொருவரும் அவருடைய செயலுக்கேற்ப தீர்ப்பு வழங்கப்படும் இது தாங்க அந்த நம்முடைய புது தீர்வினுடைய அடிப்படை தன்மை பி ஜட்ஜ் அக்காரிங் டு அவர் ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸில் ஃபெய்த் உண்டு ஃபெய்த் த்ரூ ஆக்ஷன்ஸ் இல்லையா நற்செயல்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நற்செயல்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடா நம்முடைய இரக்க செயல்கள் நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடா இருக்கும் அப்படின்றதான் இங்க அழகா சொல்ற அந்த பின்னணியில என்னாச்சு சாவும் பாதாளமும் நெருப்பு எரியில் எரியப்பட்ட யான் தெரியுங்களா சாத்தான் அழிக்கப்பட்டது சாத்தானுக்கு துணை போனவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் சாத்தானுடைய கருவியாக இருந்த சாவும் பாதாளமும் உயிரோடு இருக்க முடியாது உயிருன்னா இருக்கக்கூடாது அப்ப ஏன் தெரியுமா பவுல் சொல்றாரு பாவத்தின் காரணமா சாத்தானுடைய தூண்டுதலால் பாவம் வந்தது ரோமையர் ஆறுல அப்ப சாத்தான் பாவம் கொண்டு வந்தது பாவத்தின் காரணமா சாவு வந்தது இல்லையா அப்ப சாவு எதை குறிக்கிறது பாவத்தையும் சாத்தானையும் இல்லையா இந்த பின்னணியில் தான் இந்த வாசி அழகா சொல்றாரு சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டது அப்படி நெருப்பு ஏறி எரியப்பட்டதுன்னா அது அழிக்கப்படுகிறது அப்ப எது அது இல்ல சாத்தானுக்குரிய கருவிகள் இப்ப இனிமே இல்லை சாத்தானே இல்லை சாத்தானுடைய அடையாளம் கூட இல்லை அப்போ இந்த எருப்பு ஏறி எரியப்படுது பாருங்க இந்த நெருப்பு ஏரிதான் ரெண்டாம் சாவு அப்படின்னா நித்திய சாவு நித்திய முடிவு நித்திய முடிவு அப்போ வாழ்வின் நூலில் எழுத பெயர் எழுதப்படாதோர் இந்த நெருப்பு ஏரியில் எழுத அறியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்ப இதோட நம்ம அழகாக இப்ப வாழ்ந்துடுவோம் இப்ப கதைக்கு வந்துட்டோம் இந்த ஆசிரியருடைய எண்ணம் என்னன்னாக்க இந்த துன்புறும் மக்களுக்கு பார்த்து இந்த நாடகத்தை போடும்போது அவர் என்ன சொல்றாரு உங்களை துன்புறுத்திய ரோமை பேரரசும் அவர்களுக்கு துணை நிறந்த அத்தனை பேரும் அழியப்படுறது மட்டும் இல்லை கடைசியா தீமீன் மொத்த உருவான அரக்க பாம்பாக இருக்கின்ற சாத்தானும் அழிக்கப்பட்டது சுத்தம் அழியும் அழியும் ஒரு காலம் வரும் இப்ப இல்லைன்னா கூட இது நடக்கும் நடக்கும் என்பதை தான் அவர் சுட்டி காட்டுறார் நடக்கும் ஆகவே நீ கவலைப்படாத அஞ்சாது நடக்கும் இப்போ நான் இதை சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி என்னன்னா உங்ககிட்ட இப்போ இதுதான் உலகம்னு வைங்க நம்ம வாழ்கிற ஊர் தான் உலகம் இந்த உலகத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கு ரெண்டும் இருக்கு இந்த பக்கத்தில் நன்மைகள் நிறைந்த உலகம் ஆட்கள் பொருட்கள் இடங்கள் எல்லாம் இருக்குது இந்த பக்கத்தில் தீமை நிறைந்த ஆட்கள் இடங்கள் பொருட்கள் எல்லாம் இருக்கு இப்போ ஒரு காலகட்டத்துல கடவுள் என்ன செய்யறாரு இந்த பக்கத்துல இருக்கிற தீமை நிறைந்த ஆட்கள் இடங்கள் பொருட்கள் அத்தனையும் அழிக்கிறார் சுத்தமா ஒண்ணும் ஆக்குறாரு ஆக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்கிற இடம் என்ன இடம் விண்ணகம் மோட்சம் அதுதாங்க புதிய வானம் புதிய பூமி இதுதான் தொடக்க நூல கடவுள் முதல் ரெண்டு அதிகாரத்தை சொல்றாரு படைத்தார் எல்லாம் நல்லது என கண்டார் என்று அது திரும்ப வந்துட்டு வரும் என்று சொல்றார் அப்போ ஆசிரியருடைய ஒரு பெரிய ஒரு போதனையும் நம்பிக்கையும் என்னன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு முக்கியமாக இயேசுவின் சீடர்களுக்கு நன்மைத்தனத்தை நினைத்து வாழ்கின்றவர்களுக்கு நீதியை குறித்து வாழ்பவர்களுக்கு துன்பம் அதிகமாக வரும் சீடத்துவ வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு அடிதடி அநியாயம் அக்கரம் கொலை எல்லாம் வரும் ஆனால் கவலைப்படாத ஒரு காலம் வரும் முற்றிலும் அழிக்கப்படும் மோட்சம் வரும் புதிய வானம் புதிய பூமி இந்த இடத்துலேயே உருவாகும் அப்படின்றதுதான் ஒரு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான காமெடி காமெடின்னு சொல்கிறோம் பாருங்க மகிழ்ச்சியான ஒரு சூழலில் இந்த நாடகத்தை முடிக்கிறார் அந்த நாடகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் அந்த புதிய வானம் புதிய பூமினா என்ன எப்படி இருக்கும் அதை சொல்கிறார் அதை நம்ம படிக்கிறோம் ரொம்ப அருமையாக இது வந்து ஒரு சோகத்தில் தொடங்கி மகிழ்ச்சியில் முடிக்கிறது திருமணத்தில் முடியும் எல்லாம் நாடகமும் பழங்காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் சினிமா போய் முடியுது திருமணத்தில் சுபம் இங்கேயும் என்ன திருமணம் யாருக்கும் யாருக்கும் ஏசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டிக்கும் திருச்சபைக்கும் அதான் எஃபேசி திருமுகத்துல நம்ம பவுல் சொல்வாரு நம்ம ஏசுதான் மணமகன் மணமகள் திருச்சபை என்ற பின்னணியில முடியறதை பார்க்கணும் இப்போ புதிய வானம் புதிய பூமி கண்டிப்பாக ஏன்னா அவரு அடுத்தது அதான் சொல்றார் பின்பு நான் புதிய வானம் புதிய பூமியை கண்டேன் என்று இப்போ அதோட இப்ப அடுத்ததுக்கு போகும் அன்புக்குரியவர்களே அன்பு ஆயர் அவர்கள் இந்த இருவரம் அதிகாரத்தில் மூன்று பகுதிகளை மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டி இருக்கின்றார் குறிப்பாக ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி என்பதை பற்றியும் சாத்தானின் தோல்வி பற்றியும் அதிலும் சிறப்பாக இறுதி தீர்ப்பு பற்றி மிக தெளிவாக நமது மனக்கண் முன் பல்வேறு சிந்தனைகளை வழங்கியிருக்கின்றார் அன்பு நெஞ்சங்களே திருவழிப்பாட்டின் நூலின் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம்